அதுதான். ஆனால் இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்க வண்டி ஓட்டும் போது அவங்களை இறக்கி வச்சு அடிச்சிருக்காங்க மலையாளி. அந்த விஷயத்துக்கு சீமான் மட்டும்தான் கண்டனம் தெரிவித்து அதை எப்படின்னா பார்க்குறீங்க? அது இனமே கிடையாது, இனத்தை தாண்டி அவர் பேசுகிறாரு அவர். அதனால் வந்து அனைத்து கட்சியும் வன்மே கண்டிக்கணும், ஆனால் இவர் கண்டிக்கிட்டு பெஸ்ட் நினைக்கிறேன். ஆனால் அவரை தவிர யாருமே கண்டனம் தெரிவிக்கல, அது எப்படின்னா? அவர் வந்து உண்மையில் நேர்மையாக கூறுவார். ஆதி காலத்து முறையில் வந்து கரெக்டாக பார்க்குறாரு அவர். அவர் விஷயத்தை எந்த இதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. இல்லை, இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர் ஆண்டால் சந்தோஷம்தான். ஸோ இப்போவே நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், இங்கே ஜஸ்ட் ஒரு மீட்டிங்காக வந்திருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நார்த் இந்தியன்ஸ் திருப்பூர்லேருந்து வராங்க ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் இங்கே வந்து பார்த்தோம்னா அதோட ஜாஸ்தி இருக்காங்க. அவரோட அரசியல் பற்றி என்ன? வணக்கம். ஸோ அவரோட பேச்சு எல்லாமே நல்லாயிருக்கும், நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ அவர் சொல்கிறது இப்போ புரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எல்லா அஃபெக்ட்ஸும் நேச்சருக்கும் சரி மற்ற விஷயத்தில் அரசியலில் நிலைப்பாட்டில் இது இயற்கையில் எல்லாத்துலேயுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவரோட வார்த்தைகள்லாம் உண்மையாகிறப்போ அவரை பற்றி நினைப்பாங்க மக்கள். இப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது பெரிய வருத்தம் தான். நன்றி. ஆனால் அது தமிழரை தமிழர் ஆளுன்னு ஒன்று அவர் சொல்கிறார்ல. ஆமாம், அந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் இனவெறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கேரளாவில் இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வர அந்த தமிழ் ஆட்கள்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க, அதை பற்றி என்ன? இல்லை, இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர் ஆண்டால் சந்தோஷம்தான். ஸோ இப்போவே நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், இங்கே ஜஸ்ட் ஒரு மீட்டிங்காக வந்திருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நார்த் இந்தியன்ஸ் திருப்பூர்லேருந்து வராங்க ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் இங்கே வந்து பார்த்தோம்னா அதோட ஜாஸ்தி இருக்காங்க. போக போக பார்த்தா ட்ரெயின்லலாம் நம்ம போனோம்னா நம்ம தான் வந்துட்டு ஆட்மேன் அவுட்டாக ஃபீல் பண்ணுறோம், அவங்க தான் நிறையா இருக்காங்க. இது எதனாலன்னு எனக்கும் தெரியல. தமிழ்நாட்டில் தமிழர் ஆண்டால் இதெல்லாம் கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளும் அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணணும். அரசியல் வந்து நல்லா தெளிவாக இருக்கும், பேச்செல்லாம் நல்லா இருக்கும். அந்த பேச்சினால் தான் இளைஞர்லாம் இளைஞர்கிட்ட போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவர் பேசுகிறதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? யார் சீமான் அவர் பேசுகிறாரு? எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அது கரெக்டாக பேசுகிறவர் சரி. அவர் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மைதானே அது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இனவெறியை காட்டுற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அரசியல் தலைவர். அதில் இனமே வெறியும் கிடையாது, இனமும் கிடையாது, வெறியும் கிடையாது, பொதுவான ஆள் தானே அவர். அதுதான். ஆனால் இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்க வண்டி ஓட்டும் போது அவங்களை இறக்கி வச்சு அடிச்சிருக்காங்க மலையாளி. அந்த விஷயத்துக்கு சீமான் மட்டும்தான் கண்டனம் தெரிவித்து இது பண்ணியிருக்காங்க, அதை எப்படின்னா பார்க்குறீங்க? அது இனமே கிடையாது, இனத்தை தாண்டி அவர் பேசுகிறாரு அவர். அதனால் வந்து அனைத்து கட்சியும் வன்மையாக கண்டிக்கணும், ஆனால் இவர் கண்டிக்கிட்டு பெஸ்ட் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருடைய அரசியல் பற்றி? என்ன நல்லாவே இருக்குது, சரியாக பேசுகிறேன். ஆமாம், ஒரு தலையே பேசாமல் பொதுவாக பேசுகிறாரு. ஆனால் அவர் வந்து பெரிய லெவலுக்கு வர முடியல, அது காரணம் என்ன? ஒரு ஓட்டு ஒரு வரல, கூட்டம் நிறைய வருது, இளைஞர்கள் சப்போர்ட் பண்ண மக்கள் அவரை ஒன்றும் இன்னும் நம்பல. ஆமாம், என்ன பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒன்றும் இதை இதோட ஒன்றும் அதிகமாக பண்ணணும். அவரை புரட்சிகரமாக எல்லாத்தையும் செய்யணும். அவர் என்ன பண்ணாக்கா, அதாவது அவர் இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து அவர் தனிச்சு நின்னாலும் வேலையாகாது. யாரோடாவது கூட்டணி வச்சால் தான் அவர் கட்சி பலப்படுத்த முடியும், இன்னும் இளைஞர்கள் வந்து இன்னும் அதிகமாக சேருவாங்க. நேரடியாக திமுக எதிர்ப்பில் இறங்கிட்டார்ல, திமுக அதிமுகவே வேண்டான்னு? அப்படி கிடையாது, அதாவது வந்து எதிர்ப்புனாக்கா ரெண்டு பேரும் எதிர்க்கிறார். திமுக எதிர்க்கிறது தப்பு இல்லைங்க, எதிர்க்கலாம். ரெண்டு பேரும் ஏற்றுக்கு பண்ணுறாரு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் யாரோட கூட்டணி வச்சாதான் இன்னும் வந்து அவர் ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டார்னா இன்னும் வந்து இளைஞர்கள் இன்னும் அதிகமாக கூடுவாங்க, இன்னும் டெவலப் ஆகும் அவர் கட்சி. அரசியலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மாற்றங்கள் வரும். அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும். இப்போ அவர் தமிழ்நாட்டு தமிழர் ஆளுநர் விஷயம் சொல்கிறாரு, சரிதான். அப்போ அவர் பேசும்போது வந்து அது ஒரு இனவெறி தூண்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க? அப்படிலாம் கிடையாது. இல்லை, இப்போ கேரளாவில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்து அடிச்சு நல்லா விஷயம் நடந்துச்சு, ஆனால் அவரை தவிர யாருமே கண்டனம் தெரியுது, அது எப்படின்னா? அவர் வந்து உண்மையில் நேர்மையாக கூறுவார். ஆதி காலத்து முறையில் வந்து கரெக்டாக பார்க்குறாரு அவர். அவர் விஷயத்தை எந்த இதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓட்டு அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் மக்கள் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் வந்துடுவார். கண்டிப்பாக வந்த மாற்றங்கள் நிறைய ஏற்படும். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு கூட்டணி சேர்ந்துட்டாருன்னா ஒரு இடத்துக்கு வந்துடுவாரு, அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை வேண்டாம்? தனிச்சு நிலாலுமே வரது வாய்ப்பு இருக்குது.
கூட்டணும்.